ரவுடி பிக்சர்ஸ் தயாரிப்பில் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேல் வழங்கும் ராக்கி டிசம்பர் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அனைவருக்கும் வணக்கங்கள். நான் வந்து இந்த வேலையை அமீரை செய்ய சொன்னேன். எல்லா சார்பாகவும் பேசியிருக்கேன் நீங்க அப்படின்னா, ஏன்னா ஆதி உதயகுமார் அவசரமா வெளியே கிளம்பி போறாரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படின்னா, அண்ணன் திருமாவளவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு நான் பதறிக்கிட்டே இருந்தேன். அப்ப இவ்வளவு பேர் அண்ணன் நல்ல கிண்ணையா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பேசிட்டே வேணாம் சொன்ன மாதிரி பல ராத்திரிகள் பேசின பேச்சிருக்கு. நம்ம தம்பி முரளி வந்து சொன்னார் இல்லையா, இந்த நினைவு ஜனநாதன் நினைவாக வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களை தொடங்கி எல்லாருடைய தொகுப்பு நான் வாங்கிட்டேன் எப்படின்னு சொன்னார்ல, அதில் இல்லாத ஒன்றே ஒன்று யாருடையதுனா என்னுடைய தான். முரளியால் 4 மாதம் வரை யார்கிட்ட வாங்கவே முடியலன்னா எங்கிட்ட மட்டும் வாங்கவே முடியல. ஏன்னா எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் யோசித்து நாள் தப்பி போயிடும்ல, அவ்வளோ இருந்துச்சு ஜனாவை பற்றி சொல்வதற்கு. ஜனாவுடைய வாழ்வில் வந்து ரொம்ப நான் பெரிதும் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது, உதவி இயக்குநர்கள் அவரிடம் வேலை செய்யாத உதவி இயக்குநர்கள் எல்லோரும் அவர் மேல் கொண்டிருந்த அன்பு தான் அவர் வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய பெற்ற சொத்து நினைக்கிறேன். காரணம், எந்த உதவி இயக்குநரை சந்தித்தாலும் அவருடன் என்ன சொல்லுவார்னா, போயா இப்போ கதை சொல்லியா கேட்டால் ஜனா டாக்ஸிடாதேன்னு சொல்லிடு அப்படிம்பாரு. என் தன்னுடைய லேபிளை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதன் மூலமாக அவர் ஒரு படம் பெற்றணுங்கிறதா முக்கியம்னு சொல்கிற இயக்குநர் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பல இயக்குநர் வேணால் வேலை செஞ்சாலே அப்படியா அந்த பயில் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நான் சொல்கிற காலகட்டத்தில் யாரோ ஒருவர் வாய்ப்பு கிடைச்சா போதும்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் உதவி இயக்குநர் பற்றியில் அவர் அவ்வளோ பெரிய பாராட்ட பெற்றிருந்தார். ஜனாவோட படம் பற்றி, அரசியல் பற்றி, அவர் ஒவ்வொரு படத்தில் பேச அரசியலை பற்றி எல்லாரும் பேச போகிறீங்க, எல்லோரும் பேசுவாங்க, காலகாலத்து பேசுவாங்க. நான் நினைக்கிறது நாங்கள் பேசிய ஒன்றும் இல்லாத விஷயங்கள் இருக்குல்ல, அதை பேசுவதற்கு ஒருவர் இன்னொருத்தர் கிடைப்பாரான்னு தெரியாது. நானும் அமீரும் ஜனாவும் ராத்திரி 2 மணிக்கு ஃபோனில் கூப்பிட்டு சந்திச்சிருக்கோம். ரோட்டில் ஏதாவது அவருக்கு தோணும், அல்லது அமீருக்கு தோணும், எனக்கு தோணும். காலையில் 4 மணிக்கு சந்திச்சிருக்கோம், 7 மணிக்கு சந்திச்சிருக்கோம், 10 மணிக்கு சந்திச்சிருக்கோம். நேர காலமே இல்லாமல் மாறி மாறி வேறு வேறு நேரங்களில் சந்திச்சனால தான் என்னால் அதை எழுதவே முடியல. நான் யோசித்தேன், அப்படி ஜெய்ப்பூரில் சந்திச்சிருக்கோம், கனடாவில் சந்திச்சிருக்கோம். கனடாவில் போயிருக்கும் பொழுது ஜனாவை வந்து அவருடைய உதவி வைக்கணும் இல்லை, அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஒரே விஷயம் அப்படி சொல்லி முடிச்சிடறேன். இயக்குநருக்கு கீழே ஒரு 5-6 உதவியினர் இருப்பாங்க. உலகத்திலே பெரிய அரசியல் எதுன்னா, அந்த ஒரு உதவி இயக்குநருக்கு, அந்த ஒரு இயக்குநருக்கு 5 பேர் இருக்கா பாருங்க, 5 பேருக்கு ஒரு அரசியல் இருக்கும். 5 பேர் ஒருத்தர் காலி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பான், அவனுக்கு ஒரு அரசியலும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது கூட இயக்குநர் நல்ல பேர் வாங்குறது மட்டும்தான். அப்படியே ஒரு உதவி இயக்குநர் மத்தியில் ஒரு அரசியல் இருக்கும்னா, ஜனாகிட்ட இருந்த 15 பேர் இருக்காங்களோ படத்தில், 15 பேர் உலக அரசியலே தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு கூட எவ்வளோ அரசியல் இருக்கும். ஆனால் அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்னென்னா, அத்தனை பேரும் சேர்ந்து ஜனாவுக்காக ஒரு மேடையில் நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெரிய சிறப்பு. அந்த உதவி இயக்குநர்களாக சேர்ந்து எங்கிட்ட அண்ணனை பிடிச்சி ஜனா அண்ணனை கையில் கொடுத்து கனடா போகிறாரு, தனியாக போனதில்லை, அவருக்கு 7 மணிக்கு இந்த மாத்திரை கொடுங்க, 11 மணிக்கு இது கொடுங்க, இப்போ ரொட்டி கொடுங்க, இப்போ பிஸ்கட், இப்படி மாறி மாறி எனக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு டேபிள் எழுதி அனுப்புகிறாங்க. அமீரோடு போகிறோம் கனடாக்கு. கனடாவுக்கு போனால் 10 மணிக்கு 9 மணிக்கு ராத்திரி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு ஜனாவை தூங்க சொல்லிட்டு பக்கத்தில் ஃபோன் வச்சுட்டு அண்ணனை போயிட்டு வந்தார் என்ன கிழமை வெளியே. தம்பி எங்கே போகிறேன் பாரு, ஏன்னா டொரண்டோவுக்கு வந்து ராத்திரி தூங்குறீங்க, நான் போகிறேன் அப்படி கிளம்பிடுவேணா. ஒரு 3 மணி நேரத்துக்கு இருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி எங்கே இருக்க, தம்பி எங்கே இருக்க, தம்பி எங்கே இருக்க, காலை விடிய விடிய கேட்டுருந்தால். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஜனா ஒருத்தர் தான் ராத்திரி பக்கத்தில் ஆள் இல்லைனா கேட்டுகிட்டே இருந்தது. அப்படி சொல்வதற்கு ஏகப்பட்ட கதை இருந்தால் கூட இதையெல்லாம் பயிற்சி கொண்டே இருக்கலாம், இதையெல்லாம் தனியாக பேசலாம். இப்போ வந்திருக்கிற தலைவர்கள் எல்லோருக்கும் இடம் கொடுப்பதும் மேடை ஏற்றுவதும் அவர்கள் வந்து ஜனாவை பற்றி பேசுவதை கேட்பது தான் முக்கியம் நினைக்கிறேன். அமீர் சொன்ன கருத்தில் உங்களுக்குலாம் ஒன்று பெரிய கருத்து மாறுபாடு இருக்கா நினைக்கிறேன். காரணம், அவ்வளோ பேசியிருக்கேன் ஜனாவை பற்றி, சுசீந்திரன் நல்ல வேலைடா இருக்கணும், ஏன்னா கீழர்காலுக்கு தெரியும் ஆஹா அடுத்து இவங்க வேறு பேசணுமா அப்படின்னு பதட்டத்தில் இருக்கும். அந்த பதட்டத்துக்குள்ளது பேச வேண்டாங்கிறது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ச்சியாக ஜனாவிற்கான எந்த வேலைகள் முன்னெடுத்தாலும் அதன் கூடவே பயணப்படுறது. படம் முடிஞ்சு போனால் டேரக்டரை சந்திக்க மாட்டார்கள் நடிகர்கள், அவருடைய உதவி இயக்குநர் சந்திக்கிறது, அவருடைய உதவி இயக்குநர் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது ஒரு பெரிய பண்பு. அந்த பண்பு தொடர்ச்சியாக விஜய் சேதுபதி விட்டுறாமல் இருக்கணும், அதை போல் அவரை கண்டு பலரும் தொடரணும். ஏன்னா ஜனா வந்து 100 கலைஞர்களுக்கு வந்து தங்கத்தில் கொடுக்குறதுன்னு சொன்னோன்னே யோசிக்காமல் 100 பவுனை கொண்டு வந்து கொடுத்தவர் விஜய் சேதுபதி. அது ரொம்ப பெரிய விஷயம், ஜனா என்ன சொன்னாலும் கேட்பது என்பது. அது எப்பொழுதும் அப்படி இருக்கும்ல, எது மனிதன் எதை கண்டு திகைப்பான்னா அறிவை கண்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அறிவோடு கூடிய அன்பு இருக்குல்ல, அந்த அன்பு தான் அதை விட பெரிய தேய்ப்பு ஏற்படுது. ஜனாகிட்ட இருந்தது அந்த அறிவோடு கூடிய அன்பு, அந்த அன்பு தான் தேய்க்க வச்சது விஜய் சேதுபதி. நான் நம்புகிறேன், எங்கள் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் திருமாவளவனும், ஐயா நல்லக்கண்ணன் அவர்களும், தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும், தோழர் முத்தரசன் அவர்களும், தோழர் மகேந்திரன் அவர்களும் எங்களை மன்னிக்கணும். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் சொன்ன நேரத்தில் எதையும் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு மறுபடியும் நிரூபிச்சிட்டாத அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் மேடைக்கு வந்து சிறப்பு நடத்துறேன்னு நன்றியோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.